வெல்கம் டு ஃபிலிம் லூப்பர். நான் உங்க அப்துல். இந்த எபிசோட நம்ம பார்க்க போற படம் 2021 ஒரு ஹைப்பர் லிங்க் அந்தாலஜி மூவியா சோனி லெவல ரிலீஸ் ஆயிருக்க கசட தபரா. இந்த படத்தோட கதையை பாக்கிறது மூலம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணீங்க, அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இந்த படத்தை சிம்புதேவன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை வெங்கட் பிரபு அவரோட பிளாக் டிக்கெட் ப்ரொடக்ஷன் மூலமா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. வெங்கட் பிரபு ப்ரொடியூஸ் பண்ணதுனாலே அவரோட ஆஸ்தான சில நடிகர்கள் இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்காங்க. படம் வந்து ஹைப்பர் லிங்க் அந்தாலஜி. இது என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க. ஹைப்பர் லிங்க் அந்தாலஜி நார்மல் அந்தாலஜினா 9 வேறு விதமான கதைகள், அதாவது 9, 6, 8 வேறு விதமான கதைகள் ஒரு பல டேரக்டர்கள் மூலமாக எடுக்கப்படுற ஒரு படம் தான் அந்த அந்தாலஜி. ஆனால் அந்த ஹைப்பர் லிங்க் அந்தாலஜி அப்படின்றது 9, 8, 6 எப்படி வேணால் இருக்கலாம், ஆனால் அந்த கதைகள் எல்லாம் ஒரு சம்பவத்துக்குள்ளேயே நடக்கும். எல்லாத்துக்கும் ஒரு லிங்க் இருக்கும். கடைசியில் எல்லாமே ஒரு லிங்காக முடிகிற மாதிரியே இருக்கும். அதை ஒரே ஒரு டைரக்டர் டைரக்ட் பண்ணுவார். அந்த மாதிரியான ஒரு படம் தான் இந்த படம். உதாரணம் சொல்லணும்னா வானம் படம் எடுத்துக்கிட்டீங்க வச்சுங்க, 4 விதமான வாழ்க்கைகள் வரும். அந்த 4 விதமான வாழ்க்கைகள் ஒரு இடத்துல லிங்க் ஆகும். அதுதான் அந்த ஹைப்பர் லிங்க் அந்தாலஜி அப்படின்னு சொல்கிறது. இந்த படத்தில் கதையை சொல்லிட்டேன்னா கண்டிப்பாக ஸ்பாய்லர் ஆயிரும். அதனால நான் வந்து உங்களுக்கு ஒரு அவுட்லைன் மட்டுமே சொல்கிறேன். இந்த படத்தில் 2 தேரி சூஸ் பண்ணியிருப்பார் சிம்புதேவன். ஒன்று வந்து வெண்டேஜ் பாயிண்ட், இன்னொன்று வந்து பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். வெண்டேஜ் பாயிண்ட் அப்படின்னா என்னன்னா, உதாரணத்துக்கு இப்போ ஒரு கீழே ஒரு 6 போட்டுக்கிறேங்க, இந்த இடத்துல நான் நிற்கிறேன், அந்த இடத்துல இன்னொரு ஆளை நிற்க வைக்கிறேன், இந்த இடத்துலேருந்து பார்க்குற எனக்கு அது 6, அந்த இடத்துலேருந்து பார்க்குற அவருக்கு அது 9. அதாவது வே ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ், சீயிங் பெர்ஸ்பெக்டிவ் வில் சேஞ்ச் அப்படி சொல்லுவாங்க. அதாவது நம்ம பார்க்குற விதங்கள் கண்டிப்பாக மாறுபடும். நான் பார்க்குற விதமும் என் நண்பன் பார்க்குற விதமும் நிச்சயமாக வேறுபாடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது அந்த வெண்டேஜ் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் இந்த வெண்டேஜ் பாயிண்ட்டை இதில் எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க, அது வந்து என்னென்னா, நம்ம ஹீரோவாக தெரிகிறவங்களாம் இதில் வில்லனாக தெரிவாங்க, நமக்கு வில்லனாக நினைக்கிறவங்களாம் இதில் ஹீரோவாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த இப்போ இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் சொன்னால அந்த இது என்னென்னா, ஒரு சின்ன நிகழ்வு மனுஷனோட வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றம், அதாவது வேறு ஒரு மனுஷனோட நிகழ்வு வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது தான் இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். உதாரணத்துக்கு பட்டர்ஃப்ளை தன்னோட ரெக்கையை அடிக்கிறத மாற்றுச்சுன்னா மிகப்பெரிய சுனாமி வரது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதுதான் இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். இதையும் இந்த கான்செப்டையும் இவர் அற்புதமாக இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருப்பாப்புல நம்ம சிம்புதேவன். படத்தோட அவுட்லைன் என்னென்னா, ஒரு பொருள் ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளியே போகுது. அந்த பொருள் 6 பேரோட வாழ்க்கையில் எப்படி தொடர்புபடுது, 6 பேர் இந்த வாழ்க்கையில் எப்படி தொடர்புபடுறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையை. இப்போது படத்தை ஆரம்பிக்கையில் நம்ம வழக்கம் போலேயே வெங்கட் பிரபு இருக்கனால பிரேம்ஜியை வச்சு ஆரம்பிக்கிறாங்க. பிரேம்ஜியோட வாழ்க்கை அங்கேருந்து லிங்க் ஆகி ஒருத்தரோட முடியுது. அது யாருன்னா ஒரு மிகப்பெரிய ரவுடி சம்பத்தில் முடியுது. அந்த சம்பத் என்ன விஷயங்கள் செய்கிறாரு, என்ன காரணத்துக்காக இருக்காரு, அவர் வந்து ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டோட கொள்ள போகிறாரு. அந்த என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டோட வாழ்க்கை அடுத்து தொடங்குது. அவர்கிட்ட இருந்து ஒரு வாழ்க்கை, அவர் எப்படி எதுக்காக என்கவுண்டர் பண்ணுறாரு, என்ன காரணத்துக்காக போலீஸ் சேர்ந்தார், எப்படி அவர் நடத்த போகிறார் அப்படின்ற விதத்தை காட்டுறாங்க. அங்கேருந்து போகிற அந்த படம் ஒரு மிகப்பெரிய ஏழைகிட்ட போகுது. பிறப்பால ஏழை, ஆனால் நான் வளரல கண்டிப்பாக பணக்காரனாக தான் வளருவேன் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தன், மிகப்பெரிய பணக்காரனும் நினைக்கிறேன். அவங்ககிட்ட இருந்து இந்த வாழ்க்கை, சின்ன மீனவ கிராமத்தில் இருக்க ஒரு பெண்ணும் அவளது குழந்தைகிட்ட போகுது. இவர் கணவர் இல்லாத பெண்மணி, இவங்களுக்குண்டான வாழ்க்கையை காட்டுறாங்க. அங்கேருந்த படம் கடைசியாக வெங்கட் பிரபுக்கு வந்து முடியுது. இவங்க எல்லாரையும் லிங்க் பண்ணுற அந்த ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு மேட்டர். படம் வந்து சம பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் நான் இந்த முழு கதை எப்படியே நார்மலாக நவராசாக்கு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி கதைகள்லாம் சொன்னேன்னா இது ஸ்பாயிலர் மாதிரி ஆயிரும். அதனால தான் நான் கதை சொல்லலை, அதனால எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. படத்தை போய் பாருங்கள். ரொம்ப பிரமாதமாக ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான படம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ரொம்ப நாள் கழித்து சிம்புதேவன் வெற்றி கொடுத்தே ஆகணும். நிறைய ஃப்ளாப் கொடுத்துட்டாப்புல இதுக்கு முன்னாடியா. அவருக்கு இம்சையரசன் 2 புலிகேசி மட்டும்தான் மிகப்பெரிய ஹிட்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அவருக்கு மிகப்பெரிய ஹிட்னு சொல்லக்கூடிய ஒரு படங்கள் கூட அவ்வளோ அமையல. இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். இந்த படம் தியேட்டரில் வந்தால் இன்னும் பிரமாதமாக போயிருக்கும். சந்திரப சூழ்நிலை சோனி லெவலில் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனால் படம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. படத்துக்கு ஃபிலிம் லூப்பர் கொடுக்குற ரேட்டிங் 10/10 கொடுக்குறோம். அந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டில் பை ஃப்ரம் அப்துல், ஸ்டே டூன் ஃபிலிம் லூப்பர்.